சைனா 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 நேஷன் வைட் லாக்டவுனை ரெண்டாவது முறையாக அனௌன்ஸ் பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்த முடியாத நிமோனியா பரவுறது உண்மை அப்படின்னும், ஆனால் இதில் சைனா இந்த நிலையில் தான் சைனா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை, இந்த அன்ஸ்பெசிஃபைட் நிமோனியாக்கும் கொரோனா வைரஸ்க்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால. ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ், என்னோட லாஸ்ட் டூ எபிசோட் சிஏல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட மூணாவது எபிசோட். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ஒவ்வொரு வேர்ல்டு இஷ்யூ பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு வேர்ல்டு இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் கிங் டிவி ட்ரிச்சி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிடுங்க. திஸ் இஸ் சிஐஏ செக்கின் ஆன்சர்ஸ் வித் மீ வி ஜே தாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா. இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம அதிகமாக பேசின விஷயமோ கேட்ட விஷயமோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனா சைனா. பல காரணங்களால் இன்றைக்கி நம்ம அந்த சைனாங்கிற பேரே வெறுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவங்க திடீர்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, வகைப்படுத்த முடியாத நிமோனியா பரவுறதாகவும் அதனால் அந்த நாட்டு மக்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க 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 இருங்க, நீங்கள் யாரும் பதற வேணாம், இந்த எச்சரிக்கை நமக்கு கிடையாது. கசகஸ்தான் நாட்டில் வகைப்படுத்த முடியாத நிமோனியா ஃபீவர் திடீர்னு பரவுறதாகவும் அதனால் அங்கே இருக்க சீனர்கள்லாம் பாதிக்கப்படுறதாகவும் அதனால் அங்கே இருக்கவங்கலாம் பத்திரமாக இருங்க அப்படின்னு சீன கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த பேண்டமிக் டைமிங்கில் உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியும் அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டும் வராங்க. இந்த சமயத்தில் உலக அளவில் நேஷன் வைட் லாக்டவுனை ரெண்டாவது முறையாக அனௌன்ஸ் பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் தான். ஆமாங்க, அங்கே திடீர்னு கொரோனா வைரஸ் பேஷன்ஸ் அதிகமானனால ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து 2 வாரத்துக்கு நேஷன் வைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் தான் சைனா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கசகஸ்தான் மேலே வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை முதல்ல மறுத்த அந்த நாட்டோட ஹெல்த் மினிஸ்டர் ஆக்சி சாய், அப்புறமா வகைப்படுத்த முடியாத நிமோனியா பரவுறது உண்மை அப்படின்னும், ஆனால் இதில் சைனா கூடக்கூடிய தகவல்கள் வந்து உண்மைத்தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசகஸ்தான் நாட்டில் நிமோனியா வைரஸ் ரொம்பவே கொடுமையாக பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 57,000 பேர் இந்த நிமோனியாவால் புதுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. இந்த அன்ஸ்பெசிஃபைட் நிமோனியாக்கும் கொரோனா வைரஸ்க்கும் சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கனால, கொரோனா வைரஸ் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தும் கொரோனா வைரஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாத கேஸ்களை மட்டும்தான் அன்ஸ்பெசிஃபைட் நிமோனியாவில் வந்து நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். இந்த இஷ்யூக்கு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எமர்ஜென்சி ஹெட் மைக் ரயான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அன்டயக்னைஸ்ட் கொரோனா கேஸ், அதாவது வகைப்படுத்தாத கொரோனா கேஸ் தான், கண்டுபிடிக்காத கொரோனா கேஸ் தான் நிமோனியா ஃபீவர் அப்படின்னும், அதை இன்னும் வந்துட்டு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் குற்றம் சாட்டியிருக்காரு. இது வந்து அந்த நாட்டோட கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாத தன்மையை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூக்கு கசகஸ்தானில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டோட மெடிக்கல் இன்னபிலிட்டி, அதாவது மருத்துவ குறைபாடுகள் தான் இப்படி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதுக்கும் புதுவிதமான நோய்கள் உருவாகிறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூனால அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு பிளாக் மார்க்கெட்டில் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் விற்க போறதாவும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு அந்த கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது அப்படின்னு தான் தெரியல. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் எதை பத்தி அப்படின்னா, அதுவும் கொரோனா வைரஸ் பத்தி தாங்க. இந்த கொரோனா வைரஸ் பயங்கரமா நம்ம உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இந்த கொரோனா வந்து பயங்கர வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னும், இதோட பரவல் இப்போதைக்கு நிக்க போறது இல்லை அப்படின்னும், இன்னும் வேகமா பரவும் அப்படின்னு அவங்க வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. இன்னும் பல நாடுகள்ல விதிகள்லாம் ரொம்ப லெத்தாஜிக் ஆயிடுச்சு அப்படின்னும், அதை மக்கள் யாருமே சரியா ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னும், இப்படியே போயிட்டு இருந்தா இந்த சிச்சுவேஷன் பயங்கர வர்ஸ்டா போயிடும், இன்னும் பல பேர் வந்து இந்த கொரோனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட இந்த கருத்தானது மறைமுகமா அமெரிக்காவை சாடுற மாதிரி அமையுது. ஏன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேஸ் மாஸ்கே வந்து இப்போதான் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபருக்கு அப்புறம் தான் கொரோனா வைரஸ் கேசஸ் நியூ பீக்கை தொடும் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்கும் போது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்படி சொல்கிறதுனால இப்போதைக்கு இந்த கொரோனா கேசஸ் வந்து முடிகிற கட்டத்திலே இல்லைங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது. இந்த கொரோனா வைரஸ் கேசஸை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிங் டிவி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்க லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு வேர்ல்டு இஷ்யூ பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் தாஸ்.